கூட வந்தா ஆளுக்கு ஒரு பங்கு. டேய், என்ன விளையாடுறீங்களா? நான் அரசியல் கேட்கணும். இது உன் வாழ்க்கை, அவகிட்ட எதுக்கு பர்மிஷன் கேட்கணும்? பாஸ், வரது பொட்டியோட எஸ்கேப் ஆயிட்டான் பாஸ். அதானே இன்னும் கம்பி நீட்டேன்னு பார்த்தேன், நீட்டிட்டானா? இதில் என்ன மேட்டுன்னா, அப்போ நானே சீவி குத்து காட்டியிருக்கேன். ஓ, உள்ள மீன் குழம்பு வச்சுருக்கு, போய் சாப்பிடு. அண்ணா வண்டியாண்ணா, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஹலோ, ஐம் டாக்கிங் டு யூ. நேரமாகும். லுக், ஒரே இடம் சைலண்டாக இருந்தால் எனக்கு பயம் வந்துடும், எனக்கு தூக்கம் வந்துடும். டோன்ட் ஸ்மோக் ப்ளீஸ். பதவி பணம்னு வந்துட்டா பயமும் தானாக வந்துடுது. ஓட்டுடும். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பலமே இதுலேருந்து தானே கிளம்புது. Your gun is ready. It's not a gun. It is a man. It's strength. I know, but it's to be a gun lover. Happy firing. Bye. Solda, perusa onu thookitom. Padanga eda solla. Vishayam perusana unakku sambandhame illada oru edatha thedi poradhu nalladhu. Ama, kulur thanguviya? Ipo irukra madapla idiye thangum. Enna? பஸ் ஏதுதான் தாங்க வேணான்னு தெரியல. சரி, ஒரு அட்ரஸ் மெசேஜ் பண்ணுறேன். நம்மால் தான் பார்த்து பண்ணா பத்தும் பண்ணோம். பார்த்து பாரு. ஆனால் எங்கே? என்னாச்சு? ம், பண்ணிட்டு ரத்னா அவந்தியும் விடுங்கல்ல. அதான் இவ்வளோ காசு இருக்குல்ல, புதுசாக ஒரு ஃபோன் வாங்கிக்கலாம். Hey! கிருபா சொன்னா என்னடா சொன்னா, அந்த காலத்திலேயே நம்ம ஜமீனுக்கு அடைக்கலன்னு தேடி வராதவங்க கிடையவே கிடையாது. சுதந்திர போராட்ட காலத்துல நிறைய தீவிரவாதிங்க நம்ம ஜமீனு தான் தலைமறைவா தங்கிட்டு போவாங்க. முடியாதுன்னு திருப்பி அனுப்புறது நம்ம பரம்பரையிலே கிடையாது. புறவிப்பாளையம் ஜமீன் கேள்விப்பட்டிருப்பீங்களே. போலீஸ் திட்டு வர மாதிரி எதுவும் பண்ணிட்டு வரலையே. ஆனாலும் நிறைய நாள் தங்க முடியாதுங்க, பார்த்துக்கோங்க. என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவு வராது, உங்களாலும் எனக்கு எந்த தொந்தரவு வரப்படாது. எப்பா ஏதோ எலி சித்த நாத்து வரல. தோரம் அவனுக்கு உடம்பு நல்லா வர வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டே இருப்போம். ஆமா மீனா திமிங்கலமா எதை சொல்றீங்க அடிச்சது? இங்கேருந்து டவுன் எவ்வளோ தூரம்? சாப்பாடு ரெடியா இருக்கு, தூக்கி விட்டுமா? நீங்க போங்க. அந்தவங்களாம் வீட்டுக்கு போறாங்க. பாலா இங்க வாமா. மாமா மாட்டிக்கிறேன், இல்ல வெளியில சாப்பிடலாமா? கவனிமா கடந்து வந்த பாதையோட தூரம் கலைச்சி உட்காரப்போ தான் தெரியும். ஒரு புகை கசிகிற மாதிரி உள்ளுக்குள்ளார ஒரு மௌனம் கசிஞ்சு காத்தோட கலந்து உள்ளுக்குள்ளார ஒரு திகில் பரவும். ஒவ்வொரு மௌனத்துக்கு பின்னாலேயும் சொல்ல முடியாத ஒரு பயம் கண்டிப்பாக ஒட்டி இருக்கும்.